ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனாட்சி ஃப்ரம் மதுரை. இன்றைக்கி என்னென்னு சொன்னால், நம்ம நேபாள நாட்டில் முக்தீஸ்வரர் ஆலயம் அங்கே கண்டக நதின்னு சொல்லி ஒரு நதி ஓடுதான். அதில் இயற்கையாகவே இந்த கல் விஷ்ணு சக்கரம் அவதாரத்தில் நமக்கு கிடைக்கிது பாருங்க. விஷ்ணு சக்கரம் நேச்சுரலாகவே இந்த சாலிகிராம் சொல்லி இந்த கல் பேர் சாலிகிராம். இந்த கல்லில் விஷ்ணு சக்கரம் பாருங்கள், இயற்கையாகவே அந்த அமைப்பு இருக்கு பாருங்கள். இது வந்து முழு கல்லாக தான் கிடைக்குமா. அங்கே உள்ள மலைவாழ் மக்கள் இதை எடுத்து அந்த சங்கு நமக்கு தெரிகிற மாதிரி அழகாக ரெண்டாக அதை உடச்சி தராங்க. உண்மையிலே அது பெரிய விஷயங்க. அவ்வளோ ஒரு அமைப்பாக நமக்கு செஞ்சு அதை அனுப்புகிறாங்க. இது வந்து நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சு கும்பிடும்போது அவ்வளோ ஒரு செல்வாக்கா, வைகுண்டத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வாக்கு இருக்குமோ அது வீட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நடுவில் சந்தனமும் குங்குமமும் வச்சு வழிபட்டால் போதும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நம்ம கோமதி சக்கரங்க. இது வந்து நம்ம கடலில் விளைகிற பொருள். இதுலேயும் பாருங்கள், இயற்கையாகவே அந்த சக்கரம் கடவுளாக தான், இயற்கையும் கடவுளும் ஒன்று தாங்க. ஏன்னா அந்த இயற்கை நமக்கு காட்டுற ஒவ்வொரு விஷயமும் நம்ம கடவுளை பார்க்குற மாதிரி தெரியுது. இதுலேயும் நம்ம சந்தனக்குமோ வச்சு கும்பிட்டா போதுங்க. இந்த சக்கரத்தில் கோமதி சக்கரம் இதுவும் நம்ம சரவணா ஸ்டோரு வளையல்கார தெரு மதுரையில் கிடைக்கிது. எங்கே கிடைக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம் மாதிரி தான். இங்கே தேடி போய் வாங்கிக்கிங்க. நம்ம பூஜை அறையில் வச்சு கும்பிடுங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம். பிடிச்சிருந்தா என்ன பண்ண போகிறோம், லைக் பண்ண போகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம், வெல்பட்டன் அமுக்க போகிறோம், ஷேரிங்கும் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.